இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் புதுசாக டிடி அப்படின்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேரக்டர் வந்து மாறனுடைய சைட் கிக், அதாவது கூட இருந்து காமெடி பண்ணுற மாதிரி ஒரு ரோலை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருடைய கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியான ஒரு கேரக்டராக, கிண்டல் பண்ணக்கூடிய வம்பெடுக்கிற அந்த மாதிரி கேரக்டராக இருக்கே தவிர ஒரு சீரியஸானவோ இல்லை வந்து இந்த கதையில் முக்கியமான திருப்பங்களை கொண்ட கேரக்டராக பார்த்த உடனே தெரியல. மேபி போக போக அதை மாற்றலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த கேரக்டர் கொஞ்ச நாளைக்கு கத்தி கேரக்டரில் இருக்க ராஜு ஜெயமோகன் வந்து பிக் பாஸில் இருக்கிறதுனால அவருக்கு பதிலாக கொண்டப்பட்ட கேரக்டரானு கேட்டிருக்காங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கத்தியுடைய கேரக்டர் முதல்ல வந்து ஒரு ஃபன்னுக்காக ஹீரோவை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு, ஹீரோ கூட வந்து பேசுகிறதுக்கு அப்படின்ற கேரக்டராக இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ காயத்ரியை வந்து அந்த கல்யாணத்தை பண்ணாரோ அதுக்கு பிறகு அவருக்குன்னு ஒரு காதல், அவருக்குன்னு ஒரு எமோஷன்ஸ், அவருக்கும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு என்னென்னா வந்து இந்த குடும்பத்தில் இவரும் ஒரு மூத்த மருமகன் பேர் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த கேரக்டரால் அந்த புது கேரக்டர் டிடியால் கத்தி கேரக்டர் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த 2.5 மாதத்துக்கு ஒருவேளை நீங்கள் 100 நாளுமே உள்ளார பிக் பாஸில் வந்து ராஜு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவர் அங்கே இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால அதுக்காக மட்டுமே வந்து இந்த ஒரு வெளியிலேருந்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காக டிடி கேரக்டர் ஒரு சப்போர்ட்டாக மட்டும் வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாறனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருன்னே இருக்குது. அந்த கேரக்டருக்கு வந்து கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுக்காக இவருடைய கேரக்டர் கூட வைக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால் வந்து இல்லைனா மாறனுக்கு திருப்பி உங்கள் அம்மாட்ட பேசுகிற தவிர வேறு எந்த ரோலும் இருக்காது. அதனால் இப்போ இவங்களோட ஒன்றா இருக்கும் பொழுது இந்த டிடி இவங்கெல்லாம் சேர்ந்து பேசும்போது மாறனுடைய மற்ற முகங்கள்லாம் வெளில வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டர் வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கத்தி கேரக்டர் அந்த டிடி கேரக்டரால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அதே மாதிரி கத்தியுடைய கேரக்டரே ராஜு ஜெயமோகனுக்கு பதிலாக வேறு யாராவது நடிக்க வச்சா நல்லா இருக்குமா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.